இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசாங்கம் 110 மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளது. துணை பிரதமர் பிரதமர் தான்ஸ்ரீ முகிதன் யாசின் தலைமையிலான அரசாங்கம் 110 மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றிருப்பதாக துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கூப் தெரிவித்தார். இன்றைய அரசியல் சூழல் நிலைத்தன்மையற்றதாக உள்ளது. அந்த நிலை பொருளாதார பிரச்சினையையும் கோவிட் பெருந்தொற்றையும் எதிர்கொள்ளும் முயற்சிகளை பாதிக்கக்கூடும். எனவே இன்றைய அரசியல் சூழ்நிலையில் மக்கள் நிதானம் காப்பது அவசியம் என ஓர் அறிக்கையின் வாயிலாக டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கூப் தெரிவித்தார். மெப்ஸ் கோவிட் சிகிச்சை மையத்தில் பிராணவாயு கையிருப்பு சீராக உள்ளது. கோவிட் நோயாளிகளை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் செட்டாங் மெப்ஸ் மையத்தில் பிராணவாயுக்கான கையிருப்பு சீராக இருப்பதாக அம்மையத்தின் இயக்குநர் டாக்டர் ஷாபுதீன் இப்ராஹிம் தெரிவித்தார். மெப்ஸ் மையத்திலேயே நேரடியாக கலன்களில் பிராணவாயுவை நிரப்பும் வசதி ஏற்பட்டுள்ளது. அதன் வழி நாளொன்றுக்கு 6.8 லிட்டர் கொள்ளளவை கொண்டு 600 பிராணவாயு கலன்களை நிரப்பும் ஆற்றலை பெற்றிருப்பதாக டாக்டர் ஷாபுதீன் குறிப்பிட்டார். இதற்கு முன்பு மெப்ஸ் மையத்தில் இருந்து காலியான பிராணவாயு கலன்கள் ஒரு நாளைக்கு 3 முறை பந்திங்கிற்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அந்த ஒவ்வொரு பயணத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் அதிகமான காலம் எடுத்துக்கொள்ளும். தற்பொழுது பிராணவாயு கலன்களை நிரப்பும் பணிகள் 10 நிமிடங்களுக்குள் முடிந்துவிடுகிறது. இதனிடையே மெப்ஸ் மையத்தில் நாளொன்றுக்கு 2000 பிராணவாயு கலன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இம்மையத்தில் இருந்து கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள இதர சுகாதார மையங்களும் பிராணவாயு கலன்கள் நிரப்பித் தரப்படுவதாக டாக்டர் ஷாபுதீன் குறிப்பிட்டார். பிரதமரும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும். துன் டாக்டர் மகாதீர். அவசர கால சட்டங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டது தொடர்பில் பிரதமர் தான்ஸ்ரீ முகிதீன் யாசின் நாடாளுமன்றத்திடம் பொய் கூறியுள்ளார் என்பதனை இன்றைய பேரரசரின் அறிக்கை தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாக முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமத் கூறியுள்ளார். அவசர கால சட்டங்களை மீட்டுக் கொள்ளும் அதிகாரம் தமக்கில்லை என்பதை தான்ஸ்ரீ முகிதீன் யாசின் அறிந்திருக்க வேண்டும். எனினும் அதன் தொடர்பான அறிவிப்பை சட்ட அமைச்சர் தக்கியுடன் ஹசான் செய்திருந்தாலும் அவ்விவகாரத்தில் பொறுப்பேற்பதில் இருந்து பிரதமர் தான்ஸ்ரீ முகிதீன் யாசின் முழுமையாக விலக்கிக் கொள்ள முடியாது என லங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான துன் டாக்டர் மகாதீர் முகமத் கூறினார். 8வது ஓஐசி ஹலால் கண்காட்சியின் மூலம் கோலாலம்பூர் இஸ்தான் முழுக்கிடையே ஹலால் ஒத்துழைப்புக்கு அதிகரிக்கும். எதிர்வரும் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் 7வது உலக ஹலால் உச்சநிலை கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அதனை முன்னிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு 8வது ஓஐசியின் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கண்காட்சி வெற்றி பெறுவதற்கு அதிகமான தொழில் முனைவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவிட் நெருக்கடிக்கு பிந்திய தேசிய மீட்சி திட்டத்தில் குறிப்பாக புதிய சந்தைகளையும் ஏற்றுமதி வாய்ப்புகளையும் மேற்படுத்திக் கொள்வதற்கு மலேசிய தொழில் முனைவர்களுக்கு இது சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என கருதப்படுகிறது. இது தொடர்பாக இணையம் வாயிலாக நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் சுயேட்சை தொழில் அதிபர்கள் மற்றும் வர்த்தக சங்கத்தின் துணைத் தலைவர் முஸ்தபா ஐதமீர் கோலாலம்பூர் மற்றும் இஸ்தான்புலுக்கு நகருக்கும் இடையிலான ஹலால் வர்த்தக வாய்ப்புகள் குறித்து உரையாற்றினார். மேலும் மலேசிய தயாரிப்பாளர் சம்மேளனத்தின் உதவி தலைவர் டாக்டர் நொரைனி சுல்தான், துருக்கி பொருளாதார நட்புறவு வாரியத்தின் மலேசிய பிரதிநிதி கோகான் டன்சர் மற்றும் மெரிட்டின் ஏற்றுமதி சந்தைக்கான முதன்மை இயக்குநர் அபுபக்கர் கொயாக்குட்டி ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றினர். 8 பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்திற்கு 53,000 கோடி ஒதுக்கீடு. நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட 8 பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்திற்கான அரசாங்கம் 53,000 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியிருக்கிறது. அத்தகையில் 180 கோடி ரிங்கிட் ரொக்க உதவித்தொகையாக வழங்கப்பட்டிருப்பதும் நாட்டின் வரலாற்றிலேயே முதல் முறையாக வழங்கப்பட்ட அதிகமான தொகையாகும் என்று நிதி அமைச்சர் தெங்கு டத்தோஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்திருக்கிறார். வியாழக்கிழமை மக்களவையில் நடைபெற்ற 14வது நாடாளுமன்றத்தின் 3ஆம் தவணைக்கான சிறப்பு கூட்டத்தின் போது பொருளாதார உதவி திட்ட அறிக்கையை தாக்கல் செய்த தெங்கு டத்தோஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய பரிவுமிக்க உதவித்தொகை பிபிஎனின் மூலம் வழங்கப்பட்ட 180 கோடி ரிங்கிட் 1 கோடியே 10 லட்சம் மக்களுக்கு பயனளித்திருப்பதாக அவர் தெளிவுபடுத்தினார்.
அதோடு இந்த உதவி திட்டம் மூலம் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிகேபியினால் பாதிக்கப்பட்ட நடுத்தர வருமானம் பெறும் 40 மக்களுக்கும் அரசாங்கம் முதல் முறையாக உதவி வழங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சட்டத்திற்கு உட்பட்டே அவசர கால சட்டங்கள் மீட்டுக் கொள்ளப்படுகின்றன. பேரரசருக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவசர கால சட்டங்களை மீட்டுக் கொள்ளும் முடிவை அரசாங்கம் சட்டத்திற்கு உட்பட்டே எடுத்திருப்பதாக பிரதமர் துறை அலுவலகம் தெரிவித்தது. ஜூலை 26 சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் கூடுவதற்கு முன்பாகவே அவசர கால சட்டங்களை ரத்து செய்யும்படி பேரரசருக்கு பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் ஆலோசித்து விட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் கூட்டரசு அரசியலமைப்பின் 40 விதியின் 1 பிரிவின் கீழ் பிரதமரின் ஆலோசனைக்கு ஏற்ப பேரரசர் செயல்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரதமரும் அமைச்சரவையும் எடுத்த முடிவுகளை பாஸ் ஆதரிக்கும். அமைச்சரவை எடுத்த அனைத்து முடிவுகளையும் ஆதரிப்பதன் மூலம் பிரதமர் முஹிதீன் யாசினுக்கு ஆதரவாக இருப்போம் என பாஸ் கட்சி அறிவித்துள்ளது. கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அரசியலமைப்பு முடியாட்சி முறை மற்றும் சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவோம் என பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டம் திங்கட்கிழமை ஒத்திவைக்கப்பட்டது. நேற்று நாடாளுமன்ற கூட்டம் 4 முறை இடைநீக்கம் செய்யப்பட்டு பின்னர் நேற்றைய கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற கூட்டம் மீண்டும் திங்கட்கிழமை கூடும் என துணை சபாநாயகர் முகமது ரஷீத் ஹஸ்னூன் தெரிவித்தார். பிரதமருக்கான ஆதரவை அம்னோ எம்பிக்கள் மீட்டுக் கொள்ள வேண்டும். அகமது சாஹித் ஹமீதி. பிரதமர் முஹிதீன் யாசினுக்கான ஆதரவை அம்னோவின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் அகமது சாஹித் ஹமீதி கேட்டுக் கொண்டார். அவசர நிலை சட்டம் திங்கட்கிழமை ரத்து செய்யப்பட்டுவிட்டதாக அறிவிக்கப்பட்டும் அதற்கு பேரரசரின் ஒப்புதல் கிடைக்க தவறியதால் பிரதமர் முஹிதீன் யாசின் மற்றும் சட்ட அமைச்சர் தக்கியுடீன் ஹசான் பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது பேரரசருக்கு எதிரான ஒரு வகை துரோகம் என்பதோடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தெளிவாக அவர்கள் செயல்பட்டிருப்பதாகவும் அகமது சாஹித் ஹமீதி சுட்டிக்காட்டினார். ஜூலை 7 அம்னோ உச்சமன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். எல்ஆர்டி கட்டுமான தளத்தில் விபத்து. இடிபாடுகளில் ஒருவர் சிக்கியுள்ளார். கிளான் பந்தார் புக்கிட் திங்கி மேற்கொள்ளப்பட்டிருக்கும் 3 கட்ட எல்ஆர்டி ரயில் திட்ட கட்டுமான தளத்தில் இரும்பு சாரக்கட்டு சரிந்ததில் இடிபாடுகளில் சிக்கிய 4 அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் சிறு காயங்களுடன் காப்பாற்றப்பட்டனர். மேலும் ஒரு தொழிலாளி கட்டிட இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக சிலாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை தெரிவித்தது. அந்த அசம்பாவிதம் பண்டார் புக்கிட் திங்கியில் பிரீமியர் தங்கும் விடுதிக்கு எதிரே நேற்று மதியம் 2:40 நிகழ்ந்தது. பதவி விலக தாக்கியுடன் முன் வந்துள்ளாரா? டாக்டர் ஸ்ரீ தாக்கியுடீன் ஹசான் பிரதமர் துறையின் சட்ட விவகாரங்களுக்கான தமது அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலக முன் வந்திருப்பதாக ஸ்வாரா டிவி செய்தி வெளியிட்டுள்ளது. பாஸ் கட்சியின் தலைமை செயலாளருமான தாக்கியுடீன் தமது அந்த எண்ணத்தை கட்சியின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங்கிடம் தெரிவித்திருப்பதாக பாஸ் கட்சியின் நெருங்கிய தரப்பொன்று கூறியுள்ளது. எனினும் அந்த முடிவு தொடர்பில் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசினுடன் கலந்தாலோசிக்கும்படி தாக்கியுடீன் கேட்டுக் கொள்ளப்பட்டதாக நம்பப்படுகிறது. கார் தடம் புரண்டு ஆற்றில் விழுந்தது. பெண் உயிர் தப்பினார். ஜோகூர் கோத்தாதெங்கி ஃபெல்டா தாயர் தாவார் பகுதியில் பெண் ஒருவர் ஓட்டிய புரோட்டான் பெர்சோனா தடம் புரண்டு ஆற்றில் விழுந்ததில் அப்பெண் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தை வந்தடைந்துவதற்கு முன்பாகவே 22 வயதான நூருல் ஐன் ஷமீரா பொதுமக்களால் காப்பாற்றப்பட்டதாக கோத்தாதெங்கி தீயணைப்பு நிலைய தலைவர் முகமது ரஃபி தெரிவித்தார். அமெரிக்கத்தான் நேஷனல் அரசுக்கு ஆதரவு. முஹிதீன் பிரதமராக இருப்பதை ஆதரிக்க மாட்டேன். நஜிப் திட்டவட்டம். அமெரிக்கத்தான் நேஷனல் அரசாங்கத்திற்கு தாம் ஆதரவு வழங்கினாலும் முஹிதீன் யாசின் தொடர்ந்து பிரதமராக இருப்பதற்கு ஆதரிக்க முடியாது என முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் பிரசாக் தெரிவித்தார். பிரதமர் பதவியில் இருந்து முஹிதீன் விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதோடு யாருக்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். பெரிகத்தான் நேஷனல் அரசாங்கத்தை நான் ஆதரிக்கிறேன், ஆனால் பிரதமரை அல்ல.
நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்ற மற்றொரு வேட்பாளரை பிரதமர் பதவிக்கு பெயர் குறிப்பிடுவது பேரரசரை பொறுத்ததாகும் என நஜிப் தெரிவித்தார். நாட்டின் தலைவர் என்ற முறையில் அரசியல் நெருக்கடிக்கு முஹிதீன் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் நஜிப் கேட்டுக்கொண்டார். ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் மலேசியாவின் கனவு சிதைந்தது. ஒலிம்பிக் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பதக்கம் பெறும் மலேசியாவின் கனவு சிதைந்தது. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் நாட்டின் முன்னணி பேட்மிண்டன் விளையாட்டலான லீஷி ஜியா 21-18, 19-21, 5-21 என்ற புள்ளி கணக்கில் சீனாவின் நடப்பு சாம்பியனான சென் லாங்கிடம் தோல்வி கண்டார். முதல் செட்டில் லீஷி ஜியா வெற்றி பெற்றார். ஆனால் இரண்டாவது செட்டில் அடுத்தடுத்து தவறு செய்ததால் ஒரு கட்டத்தில் 5 புள்ளிகள் பின்தங்கியிருந்த லீஷி ஜியா பின்னர் 19-19 என்ற புள்ளியை அடைந்தார். எனினும் அடுத்த 2 புள்ளிகளை பெற்று 21-19 என்ற புள்ளி கணக்கில் சென் லாங் வெற்றி பெற்றார். மூன்றாவது சுற்றில் சென் லாங் சுறுசுறுப்பான விளையாட்டை வெளிப்படுத்தி 21-5 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றார்.